ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜவஹரம் குக்கிங். அந்த இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உள்ள இல்லங்களில் தங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ஆரோக்கியமான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க இப்போது. ஸோ விதவிதமாக வச்சு கேட்பாங்க சாப்பாடு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே ஸ்டைலில் உருளைக்கிழங்கு ஃப்ரை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கை தோல் நீக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தோல் நீக்கி எடுத்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கை லேசாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்துட வேண்டாம், அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ லேசாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இது வந்து ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 2 பச்சை மிளகாய், 3 வெள்ளைப்பூடு பருக்களை எடுத்து லேசா நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 3/4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் நசுக்கி இதில் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுருந்த பூண்டு பச்சை மிளகாய் விழுத இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா விரவும் போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா விரவிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட வேண்டாம், தண்ணி தெளித்து விரவிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து அரை எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு கடாய அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்க ஒவ்வொரு துண்டுகளா எடுத்து இதில் போட்டு நல்லா பொன்னேறமா பொறிச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேகமா வெந்துடும், ஏன்னா ஏற்கனவே இது வந்து அரை பதத்துக்கு குக்கா இருக்கு. ஸோ ஈஸியா பொறிஞ்சிரும். ஒரு பக்கம் வெந்ததுமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் மணக்க மணக்க நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கேரட் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். வேலையும் ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா அட்டகாசமான சுவையில் இன்றைக்கே இந்த உருளைக்கிழங்கு வறுவலை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜவஹர்சலம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா ரங்கோலி பை சசிகலா பிரான்சிஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.